Hello friends, welcome you to Sugandhi's vlog. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொங்கு நாட்டு பிரியாணி நினச்சிக்காதீங்க. அரிசி பருப்பு சாதம் கண்டூர்னாலே அரிசி பருப்பு சாதம் தான். ஆனால் ஒரு சின்ன சேஞ்ச் இதில் என்னென்னா கோஹினூர் பாஸ்மதி ரைஸ் போட்டிருக்கேன். அதை வந்து ஒரு கிளாஸும் ஒன்று கிளாஸும் எடுத்துக்கிறது, ஒன் அண்ட் ஆஃப் கிளாஸ் எடுத்து அதுக்கு ஹாஃப் கிளாஸ் துவரம் பருப்பு போடலாம் இஷ்டப்பட்டா, இல்லாட்டி 200 கிராம் அந்த மாதிரி போட்டுக்கலாம் துவரம் பருப்பு. இது ரெண்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர் 1 ஹவர் ஊற வச்சுக்கலாம். பின்ன தாளிக்கு என்னென்னா கொஞ்சம் கடுகு, உளுத்தம் பருப்பு, பட்டை கிராம்பு, 4 பட்டை 4 கிராம்பு, 3-4 வரமிளகாய், ஒரு கை நிறைய சின்ன வெங்காயம், கை நிறைய பூண்டு, கருவேப்பிலை. இஷ்டப்பட்டனா வந்து நம்ம இந்த ஸ்டார் அனிசு மராட்டி முகம் போட்டுக்கலாம். இதில் சின்ன அடிஷன் காய் இல்லாதனால உருளைக்கிழங்கு, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி சேர்த்து போட்டு ஒட்டுக்காக தாளிச்சதோட ஒரு ஓப்பன் பேனில் ஒரு கிளாஸ்னா இதெல்லாம் சேர்த்து 2 கிளாஸ் தண்ணி. ஸோ நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ மெஷர் ஆஃப் டோட்டல் தால் அண்ட் ரைஸ்க்கு 1:2 ஆர் 1:2 and 1/4 போட்டுக்கலாம். அவங்கவுங்க வீட்டில் தனித்தனியாக சிலர் உதிரியாக சாப்பிட ஆசைப்படுவாங்க, சிலர் சேர்ந்த மாதிரி சாப்பிட ஆசைப்படுவாங்க. ஸ்டீம் அடிக்குது பாருங்கள். இது சிங்கிள் பாட் மீலு, எவ்வளோ அவசரம்னாலும் நீங்கள் இதை வந்து செய்துக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ. இது மாதிரி சிங்கிள் பாட் மீல் செய்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மஞ்சள் பொடியும் உப்பும் மட்டும்தான் இதுக்கு நம்ம லாஸ்ட்டாக அந்த ரைஸ் வேக போடுறப்ப போட வேண்டிய விஷயம். சிலர் வந்து கரம் மசாலா பொடி போடுவாங்க. ஓகேவா? தேங்க்யூ, லவ் யூ ஆல்.